இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை எஸ்எம்எஸ்இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300 8300. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு என் எஸ் தயானந்தன் அவர்கள். வணக்கம். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை, அப்படிங்கிற அறிவிப்பை மூத்த அரசியல்வாதி பழனிடுமாறன் அறிவித்திருந்தார். அவர் கூட உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனும் இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்திகள் எல்லாம். நீங்கள் இலங்கையில் இருக்கிறீங்க, ஈழத்தமிழராக நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் எப்படி உணர்றீங்க? நம்ம பழனிடுமாறன் ஐயாவை எடுத்துக்கிட்டால், அவர் ஒரு சிறந்த நேர்மையான மனிதர். அவர் நடத்திய போராட்டங்களை எடுத்துக்கொண்டால் இனிவரும் இளைஞர்களுக்கு அது ஒரு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவர் வடகிழக்கு மக்களுக்காக, வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களுக்காக அநேக தரம் அவர் குரல் கொடுத்துருக்கார். எண்ணற்ற நிலையில் அவர் கணக்கிலே எடுக்க முடியாத அளவுக்கு அவர் மனசார அவர் உண்மையிலே திறமையான முறையில் குரல் கொடுத்துருக்கார். அந்த நேரத்தில் அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோடும் அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பின் ஊடாக அவர் எல்டிடிக்கு மானசீக நிலையில் அவர் பல விதமாக அவர் அங்கே அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கார். ஆக இவர் நல்ல ஒரு மனிதனாக இருந்து பிறகு திடீர்னு இன்னைக்கு அவர் ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். அந்த செய்தி வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார்னு சொல்லி இந்த செய்தியை அவர் இதுக்கு முதல் அவர் அறிவித்துள்ளார். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இலங்கை பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுவாஜிலிங்கும் அதே மாதிரி ஒரு கதையை தான் சொல்லியிருக்கிறார். ஆக இவர்கள் சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்கா? நிச்சயம் உண்மையே இல்லை. பிரபாகரன் வந்து இலங்கை இராணுவத்தினால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவருடன் அதன் பின்விளைவாக அவருடன் இருந்த அவர் குடும்பத்தினர்கள், இரண்டு மகன்கள், ஒரு மகள், பிறகு அவருடைய மனைவி, அவர்களும் எங்களுக்கு அவர்களையும் பார்க்க முடியாமல் போய்விட்டது. அப்போ இவர்கள் இறந்தது நிச்சயம் தமிழ் மக்களுக்கு ஒரு பேர் அழிவாக இருந்தது, பேர் இடியாகவும் இருந்தது. இதிலிருந்து அவர்களை எப்படி நாங்கள் திரும்ப எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் பிரபாகரனுடைய மரணம் ஒரு தமிழ் மக்களை அவ்வாறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு இன்னுமே சந்தேகங்கள் இருக்கு, அதனும் தெளிவுபடுத்தப்படலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க. ஆனால் அவர் உயிரோடன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் அத்தாச்சி அவர்களால் கொடுக்க முடியுமா? இதே நெடுமாறன் அல்லது சுவாஜிலிங்கம் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் இவர்களால் அத்தாச்சி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் அவர் இறந்துட்டார்ன்னு சொல்லி எங்களால் அத்தாச்சி கொடுக்க முடியும்? அதுக்கு அவரோட இருந்த நெருங்கிய தளபதியானிய விநாயகமூர்த்தி அவர்கள், அவருடைய பேர் வந்து கருணம்மன், விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணம்மன் வந்து இறந்த பிணத்தை வந்து பார்த்து இவர் பிரபாகரனுடைய பிணம்தான் என்று அவர் உறுதிப்படுத்தினார். அதுக்கு அடுத்து தயா மாஸ்டர் என்ற ஒருத்தர் இருந்தார் எல்டிடியில், அவரும் வந்து அதே போல் தான் இவருடைய உடல் தான் என்று அத்தாட்சியாக அவர் உறுதியாக சொல்லக்கூடியதாக இருந்தார். அதுக்கு பின்பு இலங்கை இராணுவத்தினர் இலங்கை அரசாங்கம் இணைந்து அவருடைய டிஎன்ஏ டெஸ்டை செய்து அந்த டெஸ்டையும் இந்திய அரசாங்கத்துக்கும் அனுப்பக்கூடியதாக இருந்தது. அதனால தான் இந்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு எதிராக இருந்த வழக்கு எல்லாத்தையும் விட்ரோ பண்ணக்கூடியதாக இருந்தது. அப்போ அவருக்கு எதிரான எந்த வழக்கமும் இந்தியாவில் இன்றைக்கு இல்லை. அது காரணம், முக்கியமான காரணம், அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு அறிவிச்சிட்டார்கள். அது ஒன்றே சான்றிதழ்கள் போதும். இவர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் சான்றிதழ் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இவங்க சொன்னாங்கன்னா ஏதேனும் அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி அப்படின்னா சான்றிதழ் என்ன? அவர்கள் சான்றிதழை காட்ட சொல்லுங்கள், எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் ஏற்கனவே இங்கே கொடுத்து வச்சார். இலங்கை இராணுவத்தின் பேச்சாளர் ஆகிய பிரிகேடியர் ரவி ஹேரத் வந்து உறுதிப்படுத்தினார் மீண்டும், இல்லை பிரபாகரன் இறந்து விட்டார்ன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் முன்னாள் இலங்கை தளபதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள்.
அவர்கள் ஒருவருமே இவருடைய செய்தியை கேட்டு எங்கேயுமே அவர்கள் தடுமாற்றமோ அல்லது அதிர்ச்சி அடைஞ்சோ எதுவும் செய்தியில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தெரியும் பிரபாகரன் இறந்து விட்டான்னு சொல்லி இலங்கையிலும் இலங்கையில் சிங்கள பத்திரிகைகளோ ஆங்கில பத்திரிகைகளோ இதை பெரு வெகுவாக இந்த செய்தியை கொண்டு செல்லலை. இவர் இவ்வாறு இந்த மாதிரி சொல்றதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு அழுத்தத்தின் நிமித்தமாகத்தான் இவர் இதை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு என்று நான் நம்புகிறேன். என்றால் பிரபாகரன் இருக்கிறான்னு சொல்லி அவரால் அத்தாட்சியும் கொடுக்க முடியல. ஆனால் ஏன் இவர் சொல்லியிருக்கான்றால் அவர் ஒரு ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த அழுத்தம் யார் கொடுக்குறாங்க, எதற்காக இவர் செய்கின்றாருங்கிறத நாங்கள் சற்று சிந்தித்து யோ தீவிரமாக பார்த்தால் இந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை ஜிஆர் ராஜீவ்காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் திருத்தமாக இருக்கும். இந்த திருத்தம் வந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படவிட்டுள்ளது. ஆனால் இதை ரெஃபரெண்டம் மூலமாக இலங்கை மக்களிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். அதை ஜிஆர் செய்யவில்லை. அதனால இது முழுமையாக அமுல்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இதில் ஏற்கனவே ஒரு பகுதி அமுல்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை முழுக்கமும். ஆனால் இதனுடைய போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை இவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த 13வது திருத்த சட்டத்தை இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமுல்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்காரு. அவ்வாறு செய்யும் போது தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஆம், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஜிஆர் ஜெயவாதன ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரும்போது அப்போது இருந்த தமிழ் மக்கள், வடகிழக்கு வாழும் தமிழ் மக்கள், அரசியல்வாதிகள் ஒருவரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் யுத்தம் முடிஞ்சவுடன் 2019 லட்சம் முடிந்தவுடன் தமிழ் மக்களுக்கு எதுவுமே, அவர்களுக்கு எந்த உதவியும் எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலையில தான் இந்த 13வது திருத்த சட்டம் ஆவது இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்ப தொடங்கிட்டு விட்டார்கள். இன்னைக்கு அவர்கள் இந்த 13வது திருத்த சட்டத்தில் ஆவலாக இருக்கிறாங்க, முழுமையாக இந்த அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சில சிங்கள இனவாதிகள், சில சிங்கள இனவாத பாராளுமன்ற உறுப்பினர்கள், மேலும் தமிழ் வடகிழக்கு தமிழ் பேசும் நபர்கள், வெளிநாட்டில் வாழும் நபர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த 13வது திருத்த சட்டம் திரும்ப வரக்கூடாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த 13வது திருத்த சட்டம் அமுல்படுத்தாத வரைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவர்களுடைய செல்வாக்கும் அவர்களுடைய முக்கியத்துவமும் எப்பவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகவே அந்த வெளிநாட்டில் வாழும் இலங்கை வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் அங்கு, அதாவது சிவில் சொசைட்டின்னு சொல்லப்படும் சில அமைப்புகள் தான் இந்த பால நெடுமாறன் மேலும் சீமான் மேலும் தொல் திருமாவளர் இவர்களை வழி நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கொடுக்குற அழுத்தத்தின் நிமித்தமாக சீமான், தொல் திருமாவளவன், பால நெடுமாறன் மூன்று பேரும் அவர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் இவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் அரசியலையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அழுத்தம் கூட சீமானுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை சீமானே ஒத்துக்கொண்டு, ஆனால் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் மட்டும் உறுதி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சீமான் வந்து உறுதியாக சொல்லிவிட்டார். ஆகவே சீமான் 2 நாளைக்கு முதல் பேட்டியில் தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்று அவர் உறுதியாக சொல்லக்கூடியவராக இருக்கார். இந்த நேரத்தில் கூறுவதனால என்ன பிரச்சனை என்றால், இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் இலங்கையில் இருக்கும் சில அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு பெரும் தடையாக இருக்கும். இதை சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் மற்றும் இன்னும் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த 13வது திருத்த சட்டத்துக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாம் இணைந்து இவர்கள் இந்த நிகழ்வை வைத்து கொண்டு ஒரு பெரிய அரசியலை உருவாக்கி 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்தாமல், ஏனென்றால் அதை செய்தால் இலங்கை 2 பிரிப்படும், ஒரு தமிழ் ஈழம் என்ற ஒரு தமிழ் தனி நாடே உருவாங்குன்ற ஒரு பயமுறுத்தலை உருவாக்குகின்றார். இலங்கை தமிழர்களை பொறுத்தளவில், குறிப்பாக வடகிழக்கு வாழும் தமிழர்களை பொறுத்தளவில், இலங்கை 2 பிரிய வேண்டும், வடகிழக்கு இணைந்த ஒரு மாகாணமாக ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயமே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எங்கேயுமே பிரபாகரனுடைய படங்களை தங்கள் வீட்டில் வைத்து கொண்டோ பூஜை பண்ணி கொண்டோ அல்ல பிரபாகரன் திரும்ப வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு அவர்கள் அங்கு வாழவில்லை. அவர்களுக்கு வேண்டும் தங்களுடைய குடும்பத்தோட வடகிழக்கு இணைந்த ஒரு 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 மாகாணமாக 13வது திருத்த சட்டத்திற்கு மேல் சில அதிகாரத்தோடு அவர்கள்
சுய சுயமாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடைய தமிழ் மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது பின்னர் பால நெடுமாறன் அவர்கள் இவ்வாறான ஒரு போலியான நாடகம் அரசியல் செய்வதை பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாகவும் இருக்கிறது. பிபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு முன்னாள் போராளி ஒருவர் அவர் கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மீண்டும் பிரபாகரன் மாதிரியான தலைவர் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இது செய்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? பிரபாகரன் மாதிரி இன்னும் ஒரு அந்த பிபிசி அவர் அது பேட்டி கொடுத்தது என்ன நோக்கத்தோடு கொடுத்தாருன்னு தெரியல. இவ்வாறான பேட்டிகள் மூலமாக தான் பிரபாகரன் மாதிரி ஒருவர் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் அவர் மாற்றி சொல்கின்றார், உண்மையில இவ்வாறான பேட்டிகள் இருக்கக்கூடாது, இவ்வாறான கருத்துக்கள் இருக்கவே கூடாது, பிரபாகரமே ஒருத்தர் இனிமே உருவாகவே கூடாது. தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் இங்கே ஜனநாயக ரீதியாக இலங்கையில் உள்ள அரசியல் யாப்புக்கு அமைய நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு இந்தியா பெரும் உதவியாக இருக்கின்றது. ராஜீவ்காந்தி தொடக்கம் இன்றைக்கு இருக்கும் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இந்தியாவில் இருப்பதும் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள் மட்டும்தான் இவ்வாறான எதிர்மாறான கருத்துக்களை கூறிக்கொண்டு தமிழ் மக்களை தமிழ்நாட்டு மக்களையும் குழப்பிக்கொண்டு அதன் நிமித்தமாக இலங்கைக்கு வர வேண்டிய தமிழ் மக்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாக இருக்கின்ற இவர்கள் செய்கிறதுனால இன்னும் கடினமாகின்றது. ஆகவே அவர்கள் அமைதியாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பார்த்துக்கொள்ள வேண்டியது தான். நாங்கள் எங்களுடைய இலங்கையோட பிரச்சனை நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்வோம். எங்களை பார்த்துக்கொள்வதற்காக இந்திய மத்திய அரசாங்கம் முழுமையாக எங்களோட ஒத்துழைக்கின்றது. மத்திய அரசாங்கம் குறிக்கோள் எடுக்கின்றது 13 திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தான் இலங்கைக்கான எல்லா விதமான உதவியும் செய்கின்றது. கடந்த கோவிட் காலத்தில் கிட்டத்தட்ட $3.8 billion மத்திய அரசாங்கத்தான் இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கைக்கு உதவின்றிருக்கு. ஆகவே இந்திய மத்திய அரசாங்கம் உறுதியாக 13 திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள் எடுக்கும் போதே தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள் அவர்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு அவர்கள் எங்களை தமிழ் இங்கு உள்ள இலங்கை தமிழ் மக்கள் என்னுடைய பேச்சை எடுக்காமல் அவர்களுடைய அரசியலை முடிந்தால் அவர்களால் அவர்களும் முதல் மந்திரி ஆகணும் ஆசையில் இருக்கின்றார்கள், முடிந்தால் ஆகட்டும், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தயவுசெய்து எங்களை பழிக்கடாக பயன்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இப்போ 13வது திருத்த சட்டமே அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா? அதை இப்போ அது வந்து மாகாண சபையில் இருக்கிற ஆளுநருக்கு தான் அதிகாரங்கள் போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டம் அதில் இருக்கு இல்லையா? இல்லை, இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆளுநர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதே அங்கே உள்ள ஒரு அரசியல்வாதியும் அதே குற்றச்சாட்டுக்கு தான் போக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உண்மைக்கு புறமானது. ஆளுநர்கள் வந்து அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கடமைகள் இருக்கின்றது, அந்த கடமையை செய்யத்தான் ஆளுநர் இருக்கின்றார்கள். ஆகவே முழுமையாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்துக்கு கீழே தான் அந்த மாகாண சபை இருக்க போகின்றது. மாகாண சபை என்று ஒன்று அதிகாரம் இருக்கும்போது அங்கே சுயேட்சையாக செயல்படக்கூடிய எல்லா வசதியும் இருக்கின்றது. ஆனால் நிதி என்ற ஒன்று வருமென்றால் அது நிச்சயம் இலங்கை பாராளுமன்ற பட்ஜெட்டிலும் தான் வர வேண்டியது இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நிதியை அவங்களுக்கே உருவாக்கி கொள்ளக்கூடிய வடிவமைப்பு சில திருத்தங்கள் செய்து கொண்டு அவர்களால் தங்களுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது அந்த 13வது திருத்த சட்டத்தில். அதில் முக்கியமாக இருக்கின்றது போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும், இந்த ரெண்டும் அந்த மக்களை சென்று அடைய வேண்டும். அது இல்லாமல் அந்த சட்டத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அங்கே உள்ள இங்கே இலங்கையில் இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக வடகிழக்கு பிரதிநிதிக்கும் முக்கியமான பிரபலமான அரசியல்வாதிகள் எல்லோருமே 13வது திருத்த சட்டத்தை ஆரம்பத்தில் அதை அமுல்படுத்துவோம் என்ற குறிக்கோள் இருக்கின்றான். ஆனால் ஒரு சிலர் அது வேண்டாம், அதிலிப்பாக எங்களுக்கு கூடுதலான அதிகாரம் வேண்டும் என்று கிடைக்காத ஒன்றை உடனடியாக கிடைக்காத ஒன்றை அவர்கள் எதிர்பார்ப்பது சரியல்ல. ராஜீவ்காந்தியும் பிரபாகரனுக்கு ஆலோசனை சொன்னார், முதல் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், பின்பு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை பார்ப்போம் என்று. ஆனால் இவர்கள் சில பேர் குழப்புகின்றனர். கூடுதலான தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக வடக்கிழக்குள்ளவர்கள் இந்த 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கின்றார்கள். இல்லை, இப்போ பிரபாகரன் உயிரோடு உள்ளார் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அது வந்து ஈழத்தமிழர் மத்தியில் இன்னொரு ஊக்கத்தை ஏற்படுத்தும், தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் அப்படிங்கிறத நோக்கி அதை இன்னும் உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்குல்ல அதில்? இல்லை, அது பிழையான கருத்து. அதாவது வடக்கிழக்கு வாழ்கும் இலங்கை மக்களுக்கு அந்த ஊக்கம் வருமா? இல்லை, அவர்களுக்கு இப்போ அப்படியான ஒரு நோக்கத்தோடு இல்லை.
அவர்களுக்கு ஏற்கனவே 30 வருடம் பட்ட கஷ்டம் போதும்னு அவளுக்கு தெரியும். திரும்ப அவருக்கு பிரபாகரன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்கள், வெளிநாட்டில் வாழும் தமிழ் மக்கள் குறிப்பாக அவர்களுக்கு தான் இது பெரிய ஊக்குவிக்கும். ஏன்னா அவர்கள் வந்து இதை இந்த ஒரு ஒரு பிச்சைக்காரனுக்கு காலில் இருக்கும் ஒரு ஒரு காயத்தை போல் அதை வைத்துக்கொண்டு இதை காட்டிக்கொண்டு அவர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய நிதியை பெற்றுக்கொள்வதற்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்திக் கொள்வதற்காகவே இவர்கள் செயல்படுவார்கள். ஒழிய அவர்கள் செய்யும் எந்த முயற்சினாலும் பிரபாகரமாய் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்தால் கூட தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக வடகிழக்கு மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் கூட இன்றைக்கு நம்பக்கூடியவர் வந்து பிரபாகரன். ஆனால் உண்மையில் அவர் வந்து தமிழ் மக்களுக்காக ஆரம்பத்தில் ஒரு நல்ல தலைவராக இருந்தார். பிறகு காலப்போக்கில் அவரும் ஒரு அரசியல்வாதியாக தமிழ் மக்களை அந்தரத்தில் விட்டுப்பட்டு தன்னுடைய சுய நலத்தினால அவர் கடைசியாக இறக்க வேண்டியதாக இருந்தது. இதே இது அவர் 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக தொடர்ந்து இருந்திருப்பார். அது மட்டுமல்ல, அவரை பற்றி போற்றி ஒரு 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 சிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கும். தமிழ்நாட்டில் மேல உலகம் முழுக்க அவரை பற்றி பெருமையாக பேசுகின்றிருக்கிறார்கள் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு வடகிழக்கு மக்கள் கூட தமிழ் மக்கள் எந்த விதத்திலும் அவருக்கான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போ, அவரிடமிருந்து அவரை மாதிரி ஒருத்தர் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை. தமிழீழம்தான் தீர்வு, தனிநாடு வேண்டாம் அப்படின்ற இந்த நிலையில சொல்றீங்களா, இல்லை அது எப்போதுமே தீர்வாகாதுன்னு சொல்லுறீங்களா? எப்போதுமே தீர்வாகாது, ஒரு நாளும் தீர்வாகாது. இலங்கை தமிழர்களுக்கான உரிமைகளை, தமிழர்களுக்கான உரிமைகளை சிங்களவர்கிட்ட பெற முடியும் நினைக்கிறீங்களா? அதுதான், அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்திய அரசாங்கம், வெளிநாட்டு அரசாங்கம், IMF, வேர்ல்ட் பேங்க்குகளால் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் நிமித்தமாக அவர்கள் கட்டாயம் அது கொடுத்தாகணும். அது அவர்களுடைய புத்திசாலியம் அற்றத்தனத்தை காட்டுகின்றது. அவர்களுக்கு அதாவது வெளிநாட்டினுடைய FDI, வெளிநாட்டு நிதி, வெளிநாட்டு கடன் வர வேண்டும்னால் இலங்கையில் வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கணும், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. அப்படி ஸ்டபிக, அதாவது கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இலங்கையில் இல்லை. அப்படி இருக்கும் போது எப்படி வெளிநாட்டு நிதி, வெளிநாட்டு மூலதனங்கள் வரும்? ஒரு நாள் வராது. அப்போ இவர்கள் இவ்வளவு நாள் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். இதை அந்த பகல் கனவை தான் அந்த சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் சிங்கள மக்களுக்கு இன்றைக்கு தெளிவாக தெரிய வந்துருச்சு. சிங்கள மக்களுக்கு தெரியும் இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை நிமித்தமாக எங்களுடைய நாடு இன்னும் பாதக்குழிக்கு தான் போய்கொண்டிருக்கு. அதே சமயம் அதே அரசியல்வாதிகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் வைத்திருக்கும் இந்த 13 திருத்த சட்டமோ அல்லது தமிழ் மக்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றவர்கள் அவர்கள் வந்து முழுக்க கொள்ளையடிக்கிறவர்கள் என்று சிங்கள மக்கள் புரிஞ்சிருச்சு. அவர்கள் இலங்கையினுடைய பட்ஜெட்லேருந்து கோடிக்கணக்கான காசுகளை வெளிநாட்டில் கொண்டு வச்சுக்கின்றார். அதனால் நிச்சயமாகத்தான் இன்றைக்கு இலங்கையில் வெளிநாட்டு நிதியே இல்லாமல் போய்கிட்டு அதை அவர்கள் மக்கள் புரிஞ்சு கொண்டிருக்காரு. ஆகவே இனிமேல் இவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழ் மக்களுடைய எதிராக துவேஷமாக பேசிக்கொண்டு திரும்ப அவர்கள் அரசியல் செய்ய முடியாது. அதை சிங்கள மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ தமிழர்களுக்கான உரிமையை வழங்குவதில் சிங்களவர்கள் வந்து சமரசம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? பொதுமக்கள் மத்தியில் இப்போது ஒரு சமரசம் இருக்குது. நிச்சயம் ஏதோ ஒன்று நாங்கள் செய்யணும், தமிழ் மக்களோட நாங்கள் இணைந்து செயல்படணும். அது எப்படின்னு அவர்களால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயம் தமிழ் மக்களோடு இணைந்து செயல்படணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, அதன் அப்படியான ஒரு அபிப்பிராயத்தோடு இப்போ சிங்கள மக்களுடைய மனநிலை இருக்கு. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அந்த மனப்பா, இப்போ ஆட்சியாளர்கள் வந்து பௌத்தம் தான் மதம், சிங்களவர் தான் ஆட்சி செய்யணுன்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் இல்லை. பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படி இல்லை. ஆனால் முன்பு இலங்கையில் இருக்கும் அந்த அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் பெரிதாக வெளியே வராது. என்றால் சிங்கள மக்களும் பிள்ளையான கருத்தை தான் வச்சிருக்காங்க, மாட்டு கருத்தை தான் வச்சிருந்தார்கள். தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆகவே அந்த சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் இந்த தமிழ் மக்களுக்குடைய உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயம் சிங்கள மக்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் தேவைப்பட்டால் அதுக்கான ஒரு போராட்டமே வெடிக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு. அப்போ சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிறது இப்போ இருக்கா இல்லையா? இருக்கு, குறைந்துள்ளது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கு ஆனால் குறைந்துள்ளது. ஒரு ஜனநாயக அடிப்படையில் இன்னொரு மாற்றத்தை நோக்கி அது நகரணும்னு சொல்ல வரீங்க? ஆமாம், கட்டாயம் அது அவசியம். இந்த நாடு முன் செல்ல வேண்டும் தான், இல்லாட்டி இதே நிலையில் தொடர்ந்து இன்னும் 5 வருஷத்திற்கு பிறகு
இதை எத்தனை வருடமானால் இதே நிலை தான், இந்த மோசமாகி கொண்டிருக்கும். இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டம் திரும்ப வெடிக்கும். அது ரெண்டாவது போராட்டம் இன்னும் பெரியதாக இருக்கும். அந்த போராட்டத்தில் இந்த தலைமன்னார் திருத்தி சட்டத்தை மையமாக வைத்து சிங்கள மக்கள் செய்தால் நிச்சயம் தமிழ் மக்கள் வடக்கிழக்குள்ள மக்களும் இலங்கை கொழும்பை நோக்கி வரக்கூடியதாக பார்க்க. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்பா விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300-8300. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.